இலங்கை அருகே நிலவிய சுழற்சி வடமேற்கு திசையில் நகர்ந்து அரபிக்கடலில் நிலவுகிறது. இந்த வானிலை அமைப்பால் அடுத்த 3 நாட்களுக்கு டிசம்பர் 1ஆம் தேதி வரை தமிழகத்தில் கனமழை பொழியும். இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ள மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பதிவாகும். மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ள மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் மிதமானது முதல் ஒரு சில இடங்களில் கனமழை பொழியும். தமிழகத்தில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தொடர் கனமழை எதிர்பார்க்க முடியும். சேலம், கரூர், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை தொடர்ந்து பதிவாகும். அதேபோல வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமழை, ஒரு சில பகுதிகளில் கனமழை என்பது பதிவாகும். தென் தமிழகத்தை பொறுத்தவரையிலே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை மலையை ஒட்டிய மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை தீவிரமாக வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், தென்காசி, தேனி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை தீவிரம் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டத்தில் நவம்பர் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் கனமழை தொடரும். திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் தொடர் கனமழை பதிவாகும். இலங்கைக்கும் குமரிக்கும் இடையேயான கடல் பகுதியில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதேபோல அரபிக்கடல் பகுதியில் கேரளா கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இன்று தமிழகத்தில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளதால் 24 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், தஞ்சாவூர், விழுப்புரம், நாகப்பட்டினம், திருவாரூர், கள்ளக்குறிச்சி, திண்டுக்கல், விருதுநகர், கன்னியாகுமரி, தேனி, தென்காசி, புதுக்கோட்டை, காரைக்கால், தூத்துக்குடி, நெல்லை, மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, அரியலூர், சேலம், வேலூர் மற்றும் தருமபுரி, பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.